वेलकम बैक टू किटो समयल इन्नैक्की नम्म होटल स्टाइल मुरंगक्का सांबार पन्नलाम अदुक्कु तेवयान पोरुट्कल ओरु वेंगायम एडुत्तु कट पन्निक्कणुम ओरु तक्काली कट पन्निक्कणुम मुरंगक्का रेंडु मुरंगक्का एडुत्तु इंद मादिरि कट पन्निक्कणुम तालिक्कुरदुक्कु करिवेप्पिलै अप्पुरम कडैसिया पोडुरदुक्कु कोत्तमल्लि चिन्नदा कट पन्नि वच्चिरणुम अप्पुरम तोवरम पर्प्पु वंदु नल्ला वाश् पन्नि ओरु हाफ एन अवर् सोक् पन्नि कुक्करल पोट्टु वेग वच्चे एडुत्तु वच्चिरणुम पुलि तण्णी रेडी पन्नि वच्चिक्कणुम अप्पुरम कडुगु तालिक्किरदुक्कु कोंजोंडु वेंदय पोडि तालिक्किरदुक्कु जीरावुम तालिक्किरदुक्कु ओरु काञ्ज मिळगा तालिक्किरदुक्कु एडुत्तु वच्चिक्कणुम अप्पुरम मूणु टेबिळ् स्पून साम्बार तूळ् वेणुम अद ओरु पात्रत्तुल कोंजम तण्णी पोट्टु नल्ला मिक्स पन्नि एडुत्तु वच्चिक्कणुम मंजल तूळुम सेर्त्तुक्कलाम सो इदेल्लाम नल्ला मिक्स पन्नि एडुत्तरणुम காயத்தூளும் அது கூட சேர்த்துடணும் ஸோ துவரம் பருப்பு வேக போடுற டைமுக்கு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது குக்கரில் துவரம் பருப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து தேவைக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு மூணு விசிலுக்கு வேக விட்டுறணும் அப்புறம் இன்றைக்கி சாம்பார்னா இந்த மண் சட்டியில் பண்ணுறேன் இதில் புளி தண்ணி சேர்த்துக்கிட்டு அதில் அந்த சாம்பார் தூள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அப்புறம் ஒரு கடாயில் ஜீரா போட்டு தாளித்து அந்த வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் இதெல்லாம் வதக்கி எடுத்து அந்த குக்கரில் பருப்பு வெந்த பிறகு அது கூட சேர்த்து ஜஸ்ட் ஒரு விசிலுக்கு மட்டும் விடணும் ஸோ இது இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துடணும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் அந்த வெந்தயத்தூளும் இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வதக்க விட்டுடலாம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இப்போது இந்த முருங்கைக்காவை அப்படியே அந்த குக்கரில் வேக வச்ச பருப்பு கூட சேர்த்து திருப்பி ஜஸ்ட் ஒரு விசில் மட்டும் போடணும் இப்போது குக்கர் ஜஸ்ட் ஒரு விசில் கேட்டால் போகும் முருங்கைக்காய் வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இதை அந்த சட்டியில் விட்டுடலாம் சாம்பார் பவுடர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லாமே இது கூட ஆட் பண்ணி நல்லா தலக்க விட்டுறணும் உப்பு தேவையான்னு பார்த்து ஆட் பண்ணிக்கணும் இந்த டைமில் ஸோ இது நல்லா தலக்கட்டும் நல்லா தளச்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம கடுகு கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இதில் விட்டுடலாம் கடுகு தாளிக்கும் போது அது கூட ஒரு நாலு பீஸு வெங்காயம் கூட போட்டு வதக்கி எடுத்தால் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இதை வதக்கி எடுத்து அந்த சாம்பார் கூட விட்டுடலாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இந்த முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறது
இப்போ அந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்காய் சாம்பார் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.